ಶ್ರೀಮತೆ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೆ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೆ ಭಗವತೇ ಬಾಚ್ಯಹಾರಾಯ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೆ ಬಗಲಭೂಷಣ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಯಿಕಾ ಸಮಯ ಶ್ರೀರಂಗನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಥ ದಿವ್ಯವನಿಪಾದಿಕಾಭ್ಯಾನ್ ನಮಃ ಶ್ರೀಮಚ್ಚೈಕೋತಾಯೈ ನಮಃ ಶ್ರೀತರಂಗಮಗನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀರಂಡದೋಪ್ಪುಲಿ ತಿರುವೇಂಗಡಮುಡಯಾನ್ ಪಾರಂದ சொன்ன படமழிகள் ஓர் ஒன்றுதானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ வளவும் வாழ்வு ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. சபைக்கு அநேக நமஸ்காரங்கள். இதுகாரம் சுவாமி தேசிகனுடைய பாதுகாச கசர நம்ப அர்த்தங்களை பாராயணம் பண்ணிட்டுருக்கோம். யதாமதி நேற்றைய உபன்யாசத்திலே 510 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது இப்போ ரத்ன சாமான்ய பத்ததி பிரவேசம் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 10 ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட பார்த்தாச்சு. இது 510 ஸ்லோகத்திலே வந்து இந்த சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு இந்த பாதுகாதேவி நமக்கு வந்து உபயோகமாக இருக்கா, எப்படி ராமன் சேது பந்தனம் பண்ணேரோ அணை கட்டி இலங்கைக்கு தாண்டி போனார், அதே போல இந்த சம்சாரமாகிய சாகரத்தை தாண்டுவதற்கு இந்த பாதுகாதேவி நமக்கு வந்து நம்மளை பரிசுத்தி பண்ணி நம்மளுக்கு வைகுண்டத்துக்கு கூட்டுன்னு போகக்கூடிய ஹேத்து பண்ணுறா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ அடுத்த ஒரு ஸ்லோகம், திவிஷன் மகுடேஷு சந்தரந்தியாக பிரசுஸ்தே மணிபாதிகே பிரகாஷக திவிரங்கபதேர் மோகசவார்த்தம் மகோத்சவார்த்தம் விததா வந்தன மாலிகே பபாதி. திவிரங்கபதேர் மகோத்சவார்த்தம் ரங்கபதேர் மகோத்சவார்த்தம் விததா வந்தன மாலிகே பபாதி அப்படின்னு சொல்லிருக்க. இப்படி என்னன்னா, பெருமாளுக்கு வந்து திருவரங்கனுக்கு உற்சவம் நடக்கிறது. அதில் வந்து பெருமாளுக்கு உற்சவம்னா ஒரு வைபவம், வைபவம்னா எப்படின்னா பிரம்மோஸ்வாதிகளில் ரொம்ப பெருமாளுக்கு உண்டான பிரம்மதேவரே வந்து உற்சவங்கள் நடத்தி வைக்கிறார். அதுபோல் வைபவம் தோரணங்கள்லாம் கட்டி பெருமாளுக்கு வாசன திரவியங்கள்லாம் தெளித்து எல்லாம் பண்ணி அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரமே ஒரு தேஜஸ்வியாக காட்சி அளிக்கும். அப்போது சாய்கிற சுவாமி தேசிகன் திவிஷன் மகுடேஷு சஞ்சரந்தியாகா அப்படின்னு, இந்த தேவதைகள்லாம் பெருமாளை செவிக்கு வர அவளெல்லாம் திருவரங்கனுடைய அந்த பாதுகிய சிரசில் வந்து கீட்டங்களாக தரிச்சுண்டு சஞ்சரிக்கிற ஆகாசத்தில், அப்போது என்னென்னா இந்த பாதுகாதேவி மேலே இருக்கக்கூடியதான ரத்ன கற்களுடையதான காந்திகள் எத்தனையோ எத்தனையோ வர்ணங்கள்ல, பச்சை சகப்பு நீலம் மஞ்சள் இது மாதிரி வர்ணங்கள்ல அது இருக்குது. அப்போது ஆகாசத்துலேருந்து அது மேலே மின்றது, அதை மின்னும்போது ஒரு தோரணம் அமைப்பது போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இந்த பச்சை சகப்பு மஞ்சள் அப்புறம் அநேக வர்ணங்கள், அதனால் இழைக்கப்பட்டதான ஸ்ரீ ரங்கபாதிகைய ஆகாசத்திலே சஞ்சரிக்கக்கூடியவர்களான தேவர்கள் எல்லாம் தங்கள் சிரசிலே கிரீட்டங்களே தரிச்சுண்டு ஆகாய மார்க்கத்தில் போகிறா. அப்போது இந்த ரத்னங்கள்லேருந்து இருந்து ஜொலிக்கக்கூடியதான அந்த கிரணங்கள் அது எப்படி இருக்குன்னா,
திருவரங்கத்திலே பள்ளிகொண்ட ஸ்ரீ ரங்கநாதனுடைய உற்சவத்திற்காக பச்சைத்தோரணம், சிகப்பு தோரணம் முதலிய அநேக தோரணங்களை வர்ணங்களோடு கூடியதான தோரணங்களாக கட்டி தொங்க விட்டது போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். பாதுகை சுவாமி நம்மாழ்வார் சொல்லிட்டு ஆச்சாரியாளெல்லாம் சொல்லியிருக்கா. அதனாலே இது ஆழ்வார் திருஷ்டியிலேருந்தே இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் பார்க்கப்படுறது. அப்படி பெருமாள் வீதி பரப்பாடும் போது நமக்கு வந்து சிவஷ்டமான் எல்லாரும் ஆழ்வாரோட திவ்யசக்தியை அனுசந்தானம் பண்ணிட்டு போகிறா. அந்த பாசனங்களெல்லாம் பாடி பரகொண்டுன்ற மாதிரி பெருமாளை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளுடைய ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த அர்த்தம் அர்த்தபாவம் மனசிலே வந்து ஒரு ஒரு என்ன பகவத அழுகையாக வெளிப்படுறது. சில சமயங்களில் அவள் அந்த கோட்டிலக்குவா சிரித்து பேசின்னு போகிறா. அநேக விதமான சப்தங்களோடு கூடியதான கோஷ்டியாக இருக்குது. இது எப்பெல்லாம் அநேக விதமான தோரணங்கள் போல் இருக்குது. இந்த தோரணங்கள் எல்லாமே கண்ணுக்கு இன்பமாக இருக்குது. இந்த சப்தங்கள் எல்லாம் காதுக்கு இன்பமாக இருக்குது. அதில் ஆழ்வார் திவ்யசக்தியில் இருக்க அர்த்தங்கள் அர்த்த புஷ்டி இருக்கே அது அந்த கைங்கரியம் பண்ணக்கூடியவாளுக்கு மனசுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் உள்ளர்த்தமாக இது ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்துக்கு சாய்த்திருக்கா. திவி ரங்கபதேர் மகோத்சவார்த்தம் விததா வந்தன மாளிகே வபாதி அப்படின்னு அற்புதமாக பேசுகிற தோரணம் போலே இருக்குப்பா. வந்தன மாளிகே வபாதி பாதினா விளங்குகிறதுன்னு அர்த்தம். அப்படி இருக்குண்டு அப்படின்னு இந்த பாதியினுடைய அந்த ரத்தங்களுடைய பெருமையும் அந்த கிரணங்களுடைய பெருமையும் பற்றி சுவாமி தேசிகன் அற்புதமாக சாய்க்கிறார். இன்னொரு இடத்துல சாய்க்கிறார். இந்த பாதுகாதேவி அந்த ரத்தனங்கள் அதனுடைய கிரணங்கள் என்ன வேலை பண்ணுறதுன்னா எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியதான அயத்காந்தங்கள் போல இருக்குன்னு சாய்க்கிற ஒரு ஸ்லோகத்தில். ஏன்னா பிரபவந்தி தவியசாம் ஸ்வபாவாத் தவரங்க தவரத்னானி முகுந்த பாதரக்ஷே அயசாமி வகந்தலோகாந்தாக கடினானாம் மனசா விகர்ஷனாய அப்படின்னு அயத்காந்தங்கள் போலே இருக்கு. அயசாமிவ அப்படின்னா இந்த பாதுகை மேலே இருக்கக்கூடிய ரத்ன கற்கள் இழைச்சிருக்கு. அதுலேருந்து அற்புதமான காந்திகள் பல வர்ணங்களில் வருது. அது எப்படின்னா இந்த காந்தங்கள் வந்து இரும்பு வந்து தன் பக்கம் நோக்கி இழுச்சக்கூடிய தன்மை விடு இல்லையா. நம்ம பார்த்துருக்கோம் எத்தனை இடத்துல தூரத்தில் இருக்கக்கூடியதான வஸ்துக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து உள்ளே போட்டுருவோம். அதே போலே இந்த ரத்தனங்கள் என்ன பண்ணுறதுன்னா நம்மளை மாதிரி கடினமான மனசு உள்ளவா ஜீவாத்மாக்கள் எத்தனையோ ஒரு கோபதாபங்கள்லாம் இருக்குது. இவன் வந்து எதை சொன்னாலும் மனசு உருகாத நிலை உனக்கு இருக்குது. அப்படிப்பட்டவாளையும் இந்த ரத்னகிரணங்கள் வந்து சுபாவமாக ஒரு காந்தங்கள் போலே இரும்பை காந்தங்கள் கவர்வது போலே அவளுடைய மனசையும் இழுத்து தான் பக்கம் விட்டு ரங்கனை சேவிக்க வச்சிருமா. அழகாக சாச்சிருக்கா சுவாமி தேசிகன். எத்தனையோ பேர் வந்து அழுச்செயல் இது வந்து ஒரு மாதிரி நீச்ச பாஷை அப்படின்னு பாசுரங்களை அது என்னதுங்கடா தமிழ் பிரபந்தம் அப்படின்னு சொல்ல சீவைஷ்ணவா லோகத்தில் இருக்கா. இத்தர மதத்தார்களும் இது வந்து சரியில்லை இந்த பாஷை சரியில்லைன்னு சொல்லி சுவாமி தேசிகன் இதுவும் பெருமாள் திருமுகத்தை சேவிக்க வேண்டிய சொல்லி ஸ்தாபனம் பண்ணி பாஷிகாரம் சுவாமி தேசிகன் நமக்கு அத்தியன உற்சவம் நடத்தி கொடுத்துருக்கா. இப்படி பரிகாசம் பண்ணுறவா லோகத்தில் இருக்கா. அவளுடைய மனசானது ரொம்ப கடினமான இரும்பு போல இருக்குது. ஒருவேளை அவள் இந்த விஷயங்களை தெரிஞ்ச வாழ்க்கை இந்த ஆழ்வாருடைய திவ்யசுக்தியை பற்றி அறிஞ்சுண்டு இந்த பாசுரங்களை இவள் சேவிக்கும்போது காதால் கேட்டு ஒரு பாசுரத்துக்கு உன்ன விளக்கத்தவா கேட்டு தெரிஞ்சுண்டாக்கா எவ்வளவு கடுமையான ஹிருதயம் இருந்தாலும் அந்த ஹிருதயத்தை இந்த மனசை உருகும்படியாக்கி அவள் அந்த ஆழ்வார் திவ்யசக்தி பக்கம் இழுத்துன்னு போயிடும். அப்படிப்பட்டதான சக்தியானது இந்த ஆழ்வார் திவ்யசக்தி இருக்குது அப்படின்ட்டு இந்த பாசுரத்துடைய சுபாவங்களை வந்து சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதே போலே இந்த பாதுகையினுடைய ரத்தன கிரணங்களானது என்ன பண்ணுறதுன்னா இந்த கெட்டியான இரும்பான மனசு இருக்கிறவாளையும் அவள் கரைச்சி அவள் திருவரங்கன் திருவடி நோக்கி இழுத்துன்னு போயிடுது. அயசாமி வகந்தலோக காந்தாக
கடினானாம் மனசாம் விகர்ஷனாய அப்படின்னு. விகர்ஷனாயினா இழுக்கிறது, அதன் பொருட்டு பிரபவந்தி சமர்த்தனாக இருக்கு, அதுதான் ஆச்சரியம் அப்படின்னு சாய்கிறார் அந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லோகம். சுவாமி தேசிகனால தான் இப்படி தான் சொல்ல முடியும், நமக்கு ஒன்றும் அவ்வளோ விஷயம் தெரியாது. என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, பரிபஷ்யதி தேவி ரங்கநாதே ரகசித்வம் சவிதே நிவிஷ்ய லக்ஷ்மியாஹ பரிபுஷ்யதி ரத்னதாம் அபிஸ்வயைஹி அனசூயேவ மனோஞ்சமங்கராகம் அப்படின்னு. என்னன்னா, இந்த பாதுகாதேவி இருக்கா, உன் பேரில் அநேக விதமான ரத்னங்கள் அழைச்சிருக்கு, இது ஸ்டாண்டர்டாக எல்லாத்துலேயும் வரும். அப்போது பெருமாள் லக்ஷ்மிகாந்தன் அவனும் தாயாரும் ஏகாந்தத்தில் வந்து ஏந்து சல்லாபமாக பேசின்னு இருக்கா. அப்போது இந்த தாயார் அவளுக்கு வந்து அவள் பேரில் வந்து இந்த பாதுகை பெருமாள் பாதுகை சாத்தின்னு இருக்கார். அந்த பாதுகையிலே இந்த ரத்ன காந்திகள் வந்து இந்த தாயார் மேலே வந்து படுறது, படும்போது தாயார் ஜிலு ஜிலு ஜிலுன்னு அப்படியே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கா. அது எப்படி இருக்குன்னு நான் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், பரிபுஷ்வதி ரத்னதாமபி ஸ்வயைகி அனசூயேவ மனோஞ்சம் அங்கராகம் அப்படின்னு சொன்னார். எப்படி இருக்குன்னா, இந்த அனசூயானவள் இந்த சீதைக்கு சந்தனம் பூசியது போல இருக்குன்னு சாய்க்கிறார். அப்படி இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களை நாம் செவிக்கும் போது, பெருமாள் தாயாரும் திருச்சபை சாதிக்கும் போது ஒருவருக்கு ஒரு அபாரமான பிரீத்தி உண்டாருது, அவளுக்குள்ளே பிரீத்தி உண்டாருது. இப்போ சந்தனத்தை வந்து திருமேனியில் பூசினா அந்த தேகத்துக்கு குளிர்ச்சி ஏற்படுறது இல்லையா, அதே போல் கிரணங்கள் பிராட்டினோட திருமேனியில் படும்போது பிராட்டியோட திருமேனி குளிர்ச்சியாக இருக்குது. இந்த குளிர்ச்சியானது அவளுடைய சஷ்மிகாந்தரான புருஷனுக்கும் இந்த ஸ்திரீயான பிராட்டுக்கும் ஒரு சம்சர்க்கத்தை ஏற்படுத்துறது அப்படின்ட்டு தேசிகன் வந்து அப்படி அந்த அந்த ரத்னத்தினுடைய கிரணங்கள் அவளுக்குள்ளே நெருக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி காட்டுறார். ஒரு பிரீத்தி ஏற்படுத்து அவளுக்குள்ளே பரஸ்பரம் பிரீத்தி ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி சாய்க்கிறார் இடத்துல. அடுத்தது இன்னொரு ஒரு ஸ்லோகம், அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார். தவரத்ன கரார்பிதம் நவீனம் அருகிக சிரம் அம்சுகம் மனோஜம் ஜரதம் சுகவத் சுகேன தேகம் கிருதின கேசவ பாதிகே தியஜந்தி தியஜந்தி விடுகிறார்கள். எப்படின்னு, ஒரு கிழிந்த துணியை போல, ஜரதம் சுகவத்து கிழிந்த துணியை போல விடுகிற, எதை விடுகிறார்கள்னா சரீரத்தை விடுகிறார்கள். தேகம் சுகேன, ஒரு பிரயாசம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படாமல் இந்த சரீரத்தை விட்டுட்டு சுகமாக அவளுடைய கடைசி பிரயாணம் ஆறுதுன்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது எப்படின்னா, இந்த பாதுகையோட காந்தி எவர் மேலே வந்து படுகிறதோ அவளுக்கு இந்த தேக விநியோகத்தும் போது, தேக வியோகத்தும் போது, இந்த தேகத்தை வந்து விட்டு ஜீவன் வந்து தேகத்தை விட்டு பிரிய சமயத்தில் ஒரு தொந்தரவும் இல்லாமல், கழுத்தின் போச்சு, கால் இழுத்தின் போச்சு, வாய்க்கோணி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த சரீரமானது சுகமாக இருந்து ஜீவனை வெளிக்கிளப்பி அமைச்சிடும் அப்படின்னு சாய்க்கிறது. எப்படின்னா, அதாவது இந்த தேகமானது இங்கே இருந்து மறிச்ச உடனே இதை எரிச்சுடுறோம், இந்த ஜீவனுக்கு வந்து என்றும் அழிவில்லை, பெருமாளுடைய வஸ்து அவன் திருவடியை போய் சேரணும். அதாவது யவனொருவன் ஆச்சாரணத்தினை பிரபத்தி பண்ணி பரமபதத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறானோ அவனுடைய இந்த தேகம் எப்படின்னா, ஒரு பழைய துணியை அவுத்துட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டோ ஒரு புது துணியை சந்தோஷத்தோடு அதை உடுத்திண்டு கொள்வது போல ரொம்ப பிரயாசம் இல்லாமல் ரொம்ப சுலபமாக பரம சந்தோஷத்தோடே எம்பெருமான் திருவடி போய் அடைய முடியும். நம்ம ஜனங்களெல்லாம் ரொம்ப மூட ஜனங்களாக இருக்குது, நான் போகிறேன் போகிறேன்னு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன்னு அப்படி ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சுகமாக சௌக்கியமாக எந்தவித சரீர உபாதைகளும் இல்லாமல் எம்பெருமான் திருவடி அடைய முடியும். அதான் இந்த ஜீவன் வந்து இங்கேருந்து கிளம்பி போகும்போது பெருமாள் விருதேல தீர்த்தா மாட்டி ஒரு புது சரீரம் அவனு வந்து ஒரு சரீரத்தை கொடுத்து அப்ராகிருதமான சரீரத்தை கொடுத்து நமக்கு எம்பெருமான் திருவடிகிட்டே கொண்டு அங்கே சேர்க்கிறார் பரமதநாதன் கிட்ட, அது சுலபமாக நடக்கும்னு சாய்க்கிறார். இந்த ஸ்லோகத்தை வந்து மனனம் பண்ணி சொல்கிறவாளுக்கு, நித்தியம் அனுசந்தானம் பண்ணுறவாளுக்கு கஷ்டமில்லாமல் தேகத்தை விட்டு போகலாம், சரீர தொந்தரவில்லை. இப்போ பார்த்தா எவ்வளோ உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போகிறான்றா, கைவலி கால்வலி
40 வயசு ஹில்ப்பு ஷோல்டருக்கு ஒரு பெல்ட் போட்டுக்கிறா, கழுத்து நிற்கிற சுவாமி, டிஸ்க்கு 13 தெரியல, இதெல்லாம் சொல்லின்னு இருக்கா. இடுப்பு ரொம்ப வலிக்கிறது, ரொம்ப நாய் உக்காந்து என்ன கேட்க முடியல, எந்த வேலையும் பண்ண முடியல சொல்லுவார். ஹிப்பு பெல்ட் போட்டுக்கிறா. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கடைசியில் வந்து வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வாந்தரீர் மடிவழி வந்த நீர் புலன்சார வாயிலட்டிய கஞ்சியும் மீண்டு அப்படின்னு சொல்லாமல் ஆழ்வார் ஆசை வாய்ந்த சங்கத்தில் பெரியாழ்வார் சாதிச்சது போல நமக்கு இல்லாமல் இப்போ வந்து அந்த சுகமான தேகத்தை நாம் விட்டு போகணுன்னாக்கா இந்த மாதிரி பாதுகாசகஸ்தினி ஸ்லோகத்தை நம்ம வந்து ஜரதம் சுகபத்து சுகேன தேகம் கிருதினகேசவ பாதுகே தியஜந்தி அப்படின்னு அழகான ஸ்லோகம். 514 ஸ்லோகத்தில் தேசிகர் இந்த விஷயத்தை சாய்கிற ஆச்சாரங்கள் எடுத்து காட்டுறான். சுகமாக இந்த தேகத்தை விட்டு எந்தவித கஷ்டம் இல்லாமல் நரக வேதனை அனுபவிச்சுட்டார் சார் எங்கள் அப்பா, நரக வேதனை அனுபவிச்சார் எங்கள் அப்பான்னு சொல்லாமல் சுலபமாக அப்படியே பிரயாசம் இல்லாமல் பத்து நேரம் எழுந்திருக்க வேலை கார்த்தாலன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருமா இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணாக்கா. தவரத்னகரார்பிதம் நவீனம் பரிஹிருக ஸ்திரமம் சுகம் மனோஜம் ஜரதம் சுகபத் சுகேன தேகம் கிருதின கேசவ பாதுகே தியஜந்தி. அற்புதமான ஸ்லோகம் கொடுத்துருக்கேன் சுவாமி தேசிகன் நமக்கு எல்லாம் அனுசந்தானம் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை தேசிகன் அநேக விஷயங்கள் சாதிச்சுட்டு போகிறார். இந்த ரத்ன சாமானிய பத்ததியிலே அதாவது பெருமாள் வந்து பாதுகாதேவி மேலே தன் திருவடியை வைக்கிறார். அதில் வந்து அந்த ரத்னங்கள்லாம் நிறையா பதிச்சிருக்கு, ஒன்று மேலே ஒன்று பதிச்சிருக்கு. ஒரு சில இடம் மோடாக இருக்கும், சில இடம் பள்ளமாக இருக்கும். பெருமாள் அதை திருவடியை வச்சு தன்னுடைய திருவடி ஸ்பரிசத்தை பழகிக்கிறார். ஏன்னு கேட்டாக்கா நம்முடைய மனசில் வந்து பெருமாள் உட்காரணும்னா நம்ம மனசில் கோபம் இருக்குது, ஆசை இருக்குது, பிரத்யாபில் துவேஷம் இருக்குது, அவனை பற்றி அவ்வளோ வாழ்ந்துட்டானே என்ற பொறாமை இருக்குது. இதெல்லாம் நிறைய கட்ட குணங்கள்லாம் நம்ம மனசில் இருக்குது. பெருமாள் வந்து இந்த மனசில் திருவடியை பதிக்கணும்னா அவன் திருவடியானது மிருதுவாக இருந்தால் போனாது, கடினமான வஸ்துக்களை தாங்கக்கூடியதாக திருவடியாக இருக்கும். ஏன்னா தழுவுறையும் திருவடின்னு ஆழ்வார் மங்களா சாசனம் இல்லையா. அதனாலே இந்த பாதுகாதேவி மாதிரி திருவிடி வச்சு பழக்குன்னு நம்மக்கிட்ட பெருமாள் வராறான். நம்ம மனசில் இப்போ நம்ம கடினமாக இருக்கக்கூடிய மனசுலேயும் பெருமாள் தன் திருவிடியை பதிச்சோம், ஒரு காலம் நாம் பெருமாளை நினைக்க மாட்டோம், அப்படி தான் எல்லோரும் இருக்கா. அதனால் ஆச்சாரியால் வந்து தவித்து போய் பெருமாளை பிரார்த்திக்கிறபடியாலே பெருமாளை கிருப்பையானது நமக்கு கிடைக்கிறது அவால் அனுகிரகம் மூலமாக. அதனாலே ஆச்சார ஸ்தானத்தில் இந்த பாதுகாதேவி வச்சு நமக்கு எல்லாம் அனுகிரகம் வந்தார் இந்த பெருமாள் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் வந்து அபிதோமனு பாதுகே நிபத்யைஹி கிருத சம்ஸ்கார விசேஷமாத்மரத்னைஹி உருதே பவதி பதம் முராரேகே கடினேஸ்மின் கிருதிமே நிவேச யோக்கியம் அப்படின்னு 505 ஸ்லோகத்திலே அற்புதமான சாமி தேசி என் தாத்தா வரும்படியாக சாய்க்கிறேன். ஏன்னா மனசு அப்படிதானே சுவாமி இருக்குது, துவேஷம் இருக்குது, மற்ற வாழ்ந்துட்டானே ஒரு பொறாமல் இருக்குது, ஐயோ அவனுக்கு நிறையா பணம் வந்துட்டே நமக்கு இல்லையான்னு ஒரு ஏக்கம் இருக்குது, அவனை பற்றி கோபம் இருக்குது, பாவத் அபச்சாரம் இருக்குது, பகவத் அபச்சாரம் இருக்குது, ஆச்சாரிய அபச்சாரம் இருக்குது, மோகம் பைசா மேலே மோகம் இருக்குது, சொத்து மேலே ஆசை இருக்குது இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு முட்கற்கள் மாதிரி சரியா. அதான் 100 ஸ்லோகத்தில் வந்து ஒரு சஞ்சார பத்தியில் சாய்கிற சுவாமி தேசிகன் ஏற்கனவே விஷயம் சொல்லியிருக்கோம் இல்லை. ஏன்னா என் சிரஸில் வந்து சிரஸ் திருமடி வைக்காதேன்னு சொல்கிறேன் பலி சக்கரவர்த்தி பெருமாள் 3வது அறிக்கை. ஏன்னா இவன் ஒரே சடமுடியாக இருக்குப்பா எனக்கு, ஏ பெருமாளே உன் திருமடி வந்து தலைவரையும் திருமடின்னு சொல்கிறா எல்லாரும், அதுக்கு ஏதாவது ஹானி வந்துட போகுதுன்னு பலி சக்கரவர்த்தி பெருமாள்கிட்ட சொல்கிறான். பெருமாள் பதில் சாய்ச்சார் அதுக்கு என்ன, இல்லை இல்லை அம்பரமூடர துவங்கி உலகளந்த உத்தமன் பேர் எனக்கு, காடு மேடு மலையெல்லாம் தாண்டி சூரிய மண்டலம் தாண்டி திருவடி போய் இந்த இருக்கிற கடினமான வஸ்துக்களை என் திருவடி பழகெடுத்துப்பா, அதனால உன் திருவடியில் வச்சா என் திருவடிக்கு ஒன்றுகாதுன்னு அந்த 3வது அடியை வச்சு பலி சக்கரவர்த்தியை பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சாராம் பெருமாள். ஏன்னா அப்படி ஒரு பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தன் திருவடியை அவனே ஏற்கனவே அதுக்கு வந்து பிரயாசப்பட்டு சரிப்படுத்திக்கிறான் திருவடியை. நம்ம சரிப்பட்டு பெருமாள்கிட்ட போடல, அவன் தன் திருவடியை சரிப்படுத்தின்னு அவன் திருவடியை நமக்கு அனுகிரகம் பண்ணுறான்னா அந்த அனுகிரக விசேஷத்தை வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும் சுவாமி. பெருமாளுடைய அந்த நிர்கேதகமான கிருப்பையை வந்து நம்மளால் அளவிட்டு சொல்ல முடியாது இல்லையா, அப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்த சில ஸ்லோகங்களில் வந்து இந்த ரத்ன கற்களுடைய காந்தியான திருவடியில் படும்போது அந்த திருவடியை வந்து இந்த
பாதுகையிலே அந்த ரத்னகற்கள் திருவடியை பிடிச்சு திருச்சி திருவடி கைங்கரியம் பண்ணும் போலே இருக்கு. அது ஒரு கைங்கரியம் ஒரு வியாபாரமாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சில ஸ்லோகங்களில் சுவாமி தேசிகன் சாதிக்கும்போது பெருமாளிடத்தில் வந்து பக்தி பண்ணுறவா இருக்கா, சரணாகதி சில பேர் பண்ணிவிடுறா, கடைசி காலத்தின் சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் வெடிக்கிளம்பும்போது இந்த ஹிருதயம் இருக்குது, ஹிருதயத்திலேருந்து தான் அந்த சுஷுப்த நாடின்னு ஒன்று இருக்குது, தலைக்கு போகிறேன்னு தலைக்கு போகிற நாடி அது ரொம்ப மறைச்சி வச்சுருக்கா பெருமாள், 101வது நாடின்னு ஏற்கனவே விஷயம் சாய்ச்சிருக்கோம் அந்த விஷயத்தை. அதில் சிறை விடுத்து இந்த சிறையாகிய தேகத்தை விடுத்து ஜீவனாகிய அந்த வஸ்து வெளி கிளம்புறது, அந்த இடத்துல இது எந்த இடத்த இருக்குதுன்னு தெரியல, அதனால் தன்னுடைய இந்த ரங்கனுடைய பாதிகளுடைய கிரணங்கள் அந்த இருட்டுக்கு ஒரு வெளிச்சம் போலே காட்டி இதுதான் அந்த நாடி என்று காட்டும்படியாக அந்த ஜீவனை வந்து அதில் செலுத்தி பரவதத்தை கொண்டு போகிறது அப்படின்னு காட்டுற. இது வந்து பரவத சோபானத்தில் வந்து சுவாமி தேசிகனே வந்து ரொம்ப விசேஷமாக சாய்ச்சிருக்கார் அந்த விஷயத்தை. எங்கேது ஏன்னா பவத்யந்தே தாம் பிரணதஸ்ய ஜந்தோகோ அப்படின்னு சாய்ச்சிட்டு எதோ நாட்டியா மத்தியமையா விநிரியனு கதிம் விந்தேது கேசவ பாதரக்ஷே அப்படின்னு காட்டி இந்த ரத்னகிரணங்கள் தான் அந்த சுஷும்ச நாடியை காட்டி அந்த மூர்தன்ய நாடின்னு சொல்லுவாள், அதை காட்டி அதன் மூலமாக அந்த ஜீவனை செலுத்தி, ஏன்னா இத்தர அந்த நரம்புகளில் வந்து ஜீவன் போயிடுத்துனா 100 நாடிக்கு கீழே இருக்க வசக்கொள்ளையை போயிடுத்துனாக்கா அது வந்து வேறு லோகத்துக்கு சஞ்சரிக்க போயிடுமா. அதையும் பெருமாள் ஒரு தடை போட்டு காட்டி இந்த 101வது நாடு வழியாக செலுத்தி கொண்டு நமக்கு கபால மோட்சம் வழியாக பிரம்மலோகம் வரைக்கும் பெருமாள் கூட்டுன்னு போகிறேன், பரமபதம் வரைக்கும் கூட்டுன்னு போகிறேன். அதுக்கு அது எந்த நாடின்னு காட்டுறதுக்கு இந்த கிரணங்கள்லாம் உபயோகப்படுறது. சிறைவிடுத்தோரன் அடியினால் கருணிலங்கள் கடக்கும் வழி காவலரார் கடத்து வித்துன்னு சாய்ச்சார் சுவாமி தேசிகன் தேசிக பிரபந்தத்தில். அப்படி ஒரு அனுகிரகத்தை இந்த பாதுகாதேவி பண்ணுறா அப்படின்னு சுவாமி தேசிகன் காட்ட. அடுத்தது என்னென்னா இந்த சம்சாரம் என்ற சமுத்திரத்தை தாண்டுவதற்கு இந்த பாதுகாதேவி அந்த ரத்னகாந்தி ஒரு கயிறு போல் இருக்குது, ஒரு ஓடம் போல் இருக்குதுன்னு சாய்க்கிறார். எப்படின்னா பெருமாள் கங்கையை கடக்கணும் நேர் அந்த ஓடக்காரனாய் குகப்பெருமாள் வந்து பெருமாள் தன் ஓடத்தை வந்து கொடுத்து பண்ணார் இதை கடக்கிறதுக்கு, அந்த கரையை கடக்கிறதுக்கு அவன் ஓடம் கொண்டு வந்தான். நமக்கெல்லாம் ராம பாதுகையும் ரங்க பாதுகையும் தான் உஜ்ஜீவனம், ஆச்சாரிய பாதுகை உஜ்ஜீவனம். அப்படிப்பட்ட அதுலேருந்து கிளம்பும் ரத்னக்கற்கள் அந்த ஜுவாலையானது அந்த பிரகாசமானது ஒரு அந்த கையத்தை பிடிச்சின்னு பரமபதம் போகும்படியாக இருக்குது. சம்சாரம் என்ற சாகரத்தை தாண்டி இந்த எம்பெருமான் நித்திபூதில் இருக்கக்கூடியவன் நான் திருவடியை போய் நான் அடையிறதுக்கு ஒரு உபகாரம் பண்ணுறதுன்னு சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஒரு ஓடக்காரனாயும் இந்த கிரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லார் இந்த இடத்துல. எப்படின்னா அதிசீல பரிணத்தார் அஸ்மிஜால இருமணி நாம் துரதி கமதமம் நம் பாரமாரோ பயந்தி கமல நயனம் மாத்தியம் கண்ணதாரம் ததானா பவசி பவனயோதோ பாதுகே போதபாத்ரி அப்படின்னு போதபாத்ரி ஏ பாதுகே ஓடமாக இருக்கப்பா. எப்படின்னா பயோதேகே இந்த சமுத்திரத்துக்கு சம்சாரமாகிய பவம், பவம்னா லோகம் சமூகம் சம்சாரம், இதுக்கு வந்து நீ தான் வந்து இந்த சம்சார சாகரத்தை கடக்குவதற்கு ஜீவாத்மாக்கள் கடந்து எம்பெருமானுடைய சாஸ்வதமான பதத்தை அடைவதற்கு பவசி நீ வந்து ஆகிறாய், இந்த பாதுகாதேவியே நீ வந்து ஒரு ஓடம் போலே ஆகிறாய் அப்படின்னு சொன்ன. அதாவது சம்சாரமாகிய கடலை கடந்து ஆம் எம்பெருமானுடைய சாஸ்வதமான பதத்தை அடைவதற்கு இவள் ஓடம் போல இருக்கா அப்படின்னு. உன் பேரில் எப்பொழுதும் இருக்கு ஸ்ரீ ரங்கநாதனை பார்த்தா ஓடக்காரன் போல இருக்கான், ஓடமாக இந்த பாதுகை கிரணங்கள் இருந்து ஓடக்காரனாய் ரங்கநாதன் இருக்கும்படியாக இருக்கு. அப்படின்னா பெருமாளுடைய இந்த உயர்ந்த பெருமாள் உயர்ந்த குணமுள்ளவாளையும் தன்னை சுவாதீனப்படுத்திண்டு கொண்டவர்களாம் இருக்கிறதான ஆச்சாரங்களை கொண்டு இந் ஜீவகளையும் பரமதத்திற்கு பெருமாள் அழைத்து போகிறார் என்பதானது இங்கே வியாக்கரணமாக சாய்க்கிறார். அடுத்தது இந்த பெருமாளுடைய திருவடியிலே பாதுகாதேவி இருக்கா,
அதில் வந்து கௌஸ்துபம் பெருமாளைய திருமாவளை இருக்கு இல்லையா, திருமாவளை இருக்கு. இருந்தாலும் சகல பாபத்தையும் போக்கக்கூடியவளான உனது இந்த பாதிகாதேவி இந்த ரத்ன காந்தியினாலே நீ அதற்கு மேல்பட்டவனாக இருக்காள். ஏன்னா கௌஸ்துவம் இருக்கு, திருமாவளை உட்காண்ட்ருக்கு, லக்ஷ்மி திருமாவளை உட்காண்ட்ருக்கா. ஆனால் எல்லோரும் எம்பெருவான் திருவடி தான் உஜ்ஜீவனமாக பெற்று போகிறா. ஜீவாத்மாக்கள் எல்லாரும் அந்த தேவர்கள் சனிமா வானத்தில் சஞ்சரிக்கும் தேவர்கள் கூட பெருமாள் திருவடியை நோக்கி தான் தன் சிரசை இது பண்ணுறா. இந்த இந்த ரத்னகாந்திகள் இருக்கு, பாதுகா மேலே இருக்கக்கூடிய விசக்கூடிய ரத்னகாந்திகள், இவன் எல்லாரும் கௌஸ்துபத்தை விடவும் மேம்பட்டவளாயிருக்கு. பபதி பிரபவதி புஜமத்தியே கௌஸ்துபோஜம் ததாவி பவதி புஷம் அதஸ்தாது தேஜசா பவ்யபூம்னா சலபித துரிதானாம் தாபகானாம் மணீனாம் அப்படின்னு ஸ்லோகம் வந்தது. இப்படி கௌஸ்துபத்தை விடவும் மேன்மை புரிந்துவிடாக இருக்கிறார். அதாவது ஆழ்வார் வந்து சதுர்த்த வர்ணத்திலே அவதாரம் பண்ணார். இருந்தாலும் ஞானபக்தி வைராக்கியத்தில் ஆழ்வாரை மிஞ்சக்கூடியவா யாரும் இல்லை, குணத்திலே ஆழ்வார மிஞ்சக்கூடுவா யாரும் இல்லை. நித்தியசுரிகளுக்கெல்லாம் மேலானவர் ஆழ்வார் இருக்கார் அப்படின்னு காட்டுறார். திருவடியிலேருந்து அவதாரம் பண்ணவராயிருந்தாலும் ரொம்ப வசத்தியானவர் கௌஸ்துபம் போலே, அதைவிட மேம்பட்டவர் அப்படின்னு சாய்க்கிறார். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தில் ரொம்ப விசேஷம். அந்த ஸ்லோகத்தில் என்னென்ன விசேஷம், இந்த பாதுகா வந்து இப்போது நடக்கிறது என்ன நடக்குதுன்னா, இந்த யுகங்களிலே பிரம்மாவுடைய ஒரு பகலானது 1000 சத்துரிக்கம்னு சொல்கிறார். அதே போல் 1000 சத்துரிக்கம் ராத்திரியாது. அந்த மாதிரி ராத்திரி பகல் இந்த பிரம்மாவின் அஸ்தமன காலத்தில் இருக்கக்கூடியதான இந்த உலகம், இவ்வுலகத்திலே இந்த இருளில் வந்து அனைத்தும் போயிடுறது, ஒரே இருள் மூடி போகிறது. அந்த சமயத்தில் நம்முடைய எம்பிராட்டியான மகாலட்சுமியுடைய பெருமாள் எழுந்தொருள்ற, அவருக்கு உன்னுடைய பிரகாசமான ரத்னங்கள் பதித்த பாதுகையை சாத்தி நேழ்ற, இந்த ரத்னங்கள் எல்லாமே லோகத்துக்கு ஒரு விளக்காக இருக்கு அப்படின்னு இயக்கான். இந்த கலிகாலத்தில் வந்து பெருமாளுக்கு சரியாக ஆராதனம் நடக்கிறது இல்லை. ஏன்னா பெருமாளை பிரம்மாவால் கூட ஆராதனம் பண்ண முடியாத ஒரு சாஸ்திரம் இருக்குது. இங்கே இருக்கிற வந்து இந்த லோகத்திற்கு ஜீவாத்மாக்கள் எல்லாம் கலியினுடைய கொடுமையாலே மிகவும் ரொம்ப கெடுதல் நினைக்கக்கூடியவாளாகவே இருக்கா. நல்ல ஒரு புத்தியோ நல்ல ஞானமோ வேதாந்த ஞானமோ வேத ஞானமோ பகவத்விஷய ஞானமோ ஜாஸ்தி இல்லாமல் ஒரு கலப்படமாகவே எல்லாம் இருந்துட்டுருக்குங்க. சில காலங்களில் ராத்திரி காலங்களிலே பெருமாளை வந்து தேவதைகள் வந்து ஆராதனம் பண்ணுவதாக சில பெரியவா சொல்கிறார். ஸ்ரீ ரங்கக்ஷேத்திரம் வந்து விபீஷண ஆழ்வான் வந்து ராமனிடத்திலே அந்த ரங்கப்பெருமாளை பெற்றுண்டு இலங்கை செல்லும் வழியிலே இங்கே பெருமாள் திருவுள்ளம் கொண்டு கோயில் எழுந்தருள்விட்டார் அப்படின்னு ராமாயணம். அப்படிப்பட்ட ரங்கன் தன்னாலே கொண்டு வரப்பட்டதான திருவரங்கனுக்கு பூலோக வைகுண்டம் என்று கூறப்படும் அந்த ஸ்ரீரங்கக்ஷேத்திரத்தை சயனம் கொண்டிருக்க பெருமாளுக்கு விபீஷண ஆழ்வானே ஒரு நாள் வருஷத்தை ஒரு நாள் வந்து ஆராதனம் பண்ணும்படியாக ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடச்சிது. இன்றைய அளவு பண்ணிட்டு இருக்கான்னு பெரியவா சொல்கிறான். அதே மாதிரி இந்த லோகத்தை பெருமாளை வந்து கொண்டாடுவதற்கு கலிதோஷத்தினான ஜனங்கள்லாம் இவர் யோக்கியதை இல்லை, அதுக்கு ஆழ்வாராதிகள் போல பெருமாளை ஒரு அவதாரம் பண்ணி அவனை பற்றி விஷயங்களை பகவத் ஞானத்தையும் கொடுக்கறதுக்கு பிரபந்தங்களை பெருமாள் அழு செய்துட்டு போனது. அதனால் அதை சேவிக்கும் போது தாயாரும் பெருமாளும் வந்து சந்தோஷப்பட்டான் இல்லையா. இப்போ சிரஞ்சீவியான விபீஷணா, சிரஞ்சீவி அஸ்வத்தாமா பலிவியாசா அனுமந்தா விபீஷண கிருபாஷ பரசுராமா, இது 7 பேரும் வந்து சிரஞ்சீவின்னு சொன்னார். அதில் ஒரு சிரஞ்சீவியானவர் இந்த விபீஷண ஆழ்வான். ராமனுக்கு ராமண்டத்தை சக்கியம் பண்ணிண்டு ராவண வதத்துக்கு மிகவும் உபயோகமாக இருந்தவர். அவர் வந்து ஒரு நாள் இந்த ரங்கநாதனை வருஷத்துல ஆராதனம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு சில பெரியவா நமக்கு சொல்லி வைக்கிறார். ஏன்னா அவர் நிர்மாணத்து சன்னதி இல்லையாது, பெருமாள் தானே திருவள்ளுவர் உபயகாவேரி மத்தியிலே பெருமாள் எழுந்தருளிட்ட.
அவளுடைய அனுகிரகத்தாலே சகலவிதம் நடக்கிறது. இந்த பாதிகாதேவி அதுக்கு உபயோகமாக இருந்து எல்லாத்தையும் நடத்துகிறா அப்படின்னு இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை பற்றியும் வைபவத்தை பற்றியும் இந்த பாசுரமானது பாடப்பட்டிருக்கு சுவாமி தேசிகனால். அப்படி விசேஷமான இந்த பாதிகையுடைய பிரபாவங்களை சுவாமி தேசிகன் நமக்கு அற்புதமாக கொடுக்குறேன். அப்புறம் இன்னும் சில ஸ்லோகங்களில் சாய்க்கிற இந்த பாதுகாதேவி மேலே உள்ள உயர்ந்ததான ரத்னங்கள்லே இருந்து கிளம்பும்படியாக இருக்கக்கூடியதானே அந்த காந்தியானது எப்படி இருக்குன்னா, பிரளயகாலத்திலே வந்து கோடி சூரிய பிரகாசம் கோடி சூரியர்கள் காந்தி இருந்தால் எப்படி இருக்குமோ அதை போலே உன் காந்தி இருக்குது. யாருடைய காந்தி? ஸ்ரீரங்கனுடைய திவ்ய பாதுகையிலே ரத்னங்களில் இருந்து கிளம்பும் காந்தியானது இந்த பிரளயகாலத்திலே உதிக்கும் கோடி சூரியர்களுடைய காந்தி போல இருக்கு அப்படின்னு ரொம்ப ஏற்றுப்பொருளாய் சொல்கிறார். எந்தவித ஒரு கஷ்டமும் இல்லாமல் பரம சுகத்தை கொடுக்கக்கூடியதான பரமபதம் என்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து நம்மளை போல ஜீவாத்மாக்களை அழைச்சி போகிறதுக்கு இந்த விசேஷமானது இந்த அருளானது இருக்குது. இந்த இருட்டை போக்கி அந்த ஜோதிர்மயமான சுத்தசுத்தமயமான வைகுண்டத்தை கொடுக்கக்கூடியதான விஷயமாக இது இருக்குது அப்படின்ட்டு அழகா சுவாமி தேசிகன் சூரியகோடி சதுசீம் ரங்கேச பாதாவணி அப்படின்னு 526 ஸ்லோகத்தில் சாய்கிற இடத்துல. அடுத்தது இந்த ரத்னசாமான்ய பத்ததியிலே கடைசி ஸ்லோக தாபத்ரய நிருந்தே வசதி கஷாயான் விசோஷயதி பங்கம் தேஜஸ் திருதயம் இதம் தே சங்கே ரங்கேந்திர பாதிகே தேஜகா அப்படின்னு அந்த 530 ஸ்லோகத்திலே ஒரு விஷயம் சாய்க்கிறேன். தாபத்ரயத்தை போக்கக்கூடியது இந்த பாதுகையுடைய கிரணங்கள் சொன்னான். என்னன்னு கேட்டாக்கா, இந்த பிரகிருதி மண்டலத்தில் ஜீவன்கள்லாம் இருக்குது. அவள் கர்மாவுக்கு தகுந்தபடி இங்கே பறந்து போகிறாள். மூன்று விதமான தாபம் இருக்குது அவளுக்கு. என்னன்னு கேட்டால் எப்படி தாபத்ரயனமோ ஆதி தெய்வீதம் ஆதி பௌதிகம் இப்படி வந்தால் மூன்று விதமான விஷயங்கள் இந்த நம் மனசில் இருக்குது. மற்றவாள்லேருந்து நமக்கு ஒரு ஆபத்து, நம்ம மனசுலே கல்மிஷங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா சந்திர சூரிய அக்னி என்ற மூன்று தேஜஸ்ன்னு நினச்சிட்டுருக்கோம். இந்த மனசில் வந்து நமக்கு வந்து தாபத்திரயம் இருக்குது, இது கிடைக்காத அதுக்கான ஆசை இருக்குது இல்லையா. அதையெல்லாம் இந்த பாபங்களை போக்கடிக்கக்கூடியதால் பாபங்களை சமைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லாமல் ஆக்கிறது எல்லாத்தையும் இந்த கிரணங்கள்னு சொன்னார். இந்த பாபத்தை உலர்த்துறது ஆனால் சந்திரன் சூரியன் அக்னி என்ற மூன்று தேஜஸ்களாக நினைக்கிறவன் ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுறா, ஒரு சமயம் நம்மளை வந்து கொஞ்சம் கடினமாக பேசுவான், சில சமயம் ரொம்ப வாத்சல்யத்தோடையும் சில வார்த்தை குழுமையான வார்த்தை சொல்லுவான். அப்படி தான் இருக்கும். அவர்களை சர்வவித பந்துவாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. யாரை பந்துன்னா நம்ம ஆச்சாரியால் தான் நமக்கு பந்து. அது போய் எல்லாருக்கும் பந்து யார், சர்வபந்து யாருங்கிட்டால் நம் பெருமாள் தான். சர்வந்த மம மாத்தரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத் கரமானு சக்ஷுஷான்னு நம்மளுடைய ராமானுஜர் வந்து பாஷ்யக்காரர் வந்து கத்தியத்திரத்தில் சாய்க்கிறேன். அப்படிப்பட்ட பந்துவாய் இந்த திருவரங்கன் இருக்கான். அவனுடைய திருவரங்கனுடைய திருவடியை ஆசிரியை கொண்டதான இந்த ரத்ன பாதிகளேந்து கிளம்பும்படியான காந்தியானது தன்னாலே இந்த தாபத்ரயத்தையும் போக்கக்கூடிய காற்று வெயில் மழை முதலாரம் வருகின்ற மூன்று தாபத்தையும் போக்கடிக்கிறது, நம் பாவத்தையும் சமைக்கிறது அதாவது போக்கடிக்கிறதுன்னு சொல்லி இந்தருடைய இவ மூணு பேர் யாரும் கேட்டால் சந்திரன் அக்னி சூரியனாக இருக்கும்னு சுவாமி தேசிகன் தான் எண்ணுவதாக நினைப்பதாக திருவுள்ளம் பத்தியாரதை இந்த பாசுரத்திலே. அதனால் இதோ பாசுரத்தோட ரத்னசாமான்ய பத்ததி பூர்த்தி பண்ணுற சுவாமி தேசிகன். ரத்னசாமான்ய பத்ததியில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த பாதுகையிலேருந்து வரும் ரத்ன கிரணங்கள்லேருந்து வந்த இந்த கிரணங்கள் என்னென்ன இந்த லோகத்துக்கு பண்ணுறது எப்படி எப்படிலாம் இருக்குது, இந்த சம்சார சாகரத்தை தாண்டி பெருமாளை போய் எப்படி சேர்க்கறது, இதை பற்றியும் கிரணத்துடைய விசேஷத்தை பற்றி கிரணத்துடைய ஆகிருதி தன்மையை பற்றியும் சுவாமி தேசிகன் அதில் சாஸ்திகரடியர் அடுத்த பத்ததியான பகுரத்ன பத்ததியை நாம் நாளை தினம் செவிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.